போடப்பட்டீங்கன்னா எங்கேயோ யாரோ ஒரு இடத்துல ஒரு தகவல் பண்ணாங்க, உடனே உங்க கைக்கு வந்து சேரு. எப்படி வருது? எப்படி வருது? இன்டர்நெட்டா? அப்ப இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால, இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அவங்க சொல்றதுக்கு சரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன? இப்ப நான் நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க, நான் உங்களை எப்படி பாக்குறேன், எப்படி பாக்குறேன், கண்ணு எப்படி வேலை செய்யறப்போ ஒளி அதனுடைய பிரதிபலிப்பு என்னுடைய கண் பார்க்கும், சூரிய ஒளி என் மேல விழுந்து அந்த உங்களுடைய ஒருத்தர் அமெரிக்கால இருக்காரு, ஒருத்தர் கோவில்பட்டி, ஒருத்தர் குப்படிப்பட்டி, ஒருத்தர் சின்சினாட்டி, கடலூர், அவ்வளோ சிட் மேட்டர், உடனே வருது இல்லை, எப்படி சாத்தியமாகும்? இப்போ ஜிபிஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிபிஎஸ் என்னது? என்னுடைய எக்ஸ்பான்ஷன் இருக்கு, ஆனால் அது என்ன இருக்கு, அப்படின்னா என்ன? காரில் போகும் பொழுது எப்படி வச்சுக்கோங்க, காரில் போகும்போது பஸ்ல போகும்போது அதை வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு வழி சொல்லுது. எப்படி அதால் வழி சொல்ல முடியும்? நீங்க காரில் உட்கார்ந்து இருக்கிறது அதுக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டா இந்த டெக்னாலஜியை கையில இருக்கும் பொழுது அந்த டெக்னாலஜி வந்து மந்திரம் இல்லை. இது எந்த மந்திரம் தந்திரம் எதுவும் கிடையாது, இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. புரியுதா? நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு அறிவியல் அடிப்படை இருக்கு. இது முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பூமி எடுத்துக்கிட்டீங்கன்னா பூமி எந்த வழிவகுக்கப்பட்டது? தெரியுமா இல்ல? என்னது? எலிப்டிக் எலிப்ஸ் இல்ல, த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். பூமி சூரியனை சுற்றுவது ஒரு எலிப்டிக் ஆர்பிட், நீள்வட்டம். அதுக்கு சம்பந்தம் இல்லை. பூமியுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பியர் மாதிரி தான், கோளம் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் அமுக்கி வச்சு. துருவங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமுங்கி இருக்கும் இல்லையா? நீ ஒரு முழு ஸ்பியர் ஒரு பால் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு போல் எடுத்துக்கோங்க, ரெண்டு போல்லையும் கொஞ்சம் ஒரு அழுத்த கொடுங்க, கொஞ்சம் சப்பையாகும், அதுதான் பூமி. சரி, அப்போ இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பூமியை சுற்றி நாம் வந்து இக்குவேட்டர் சொல்றோம், மத்திய ரகம் இல்லையா? இக்குவேட்டர் இருக்கு, லாட்டிடியூட்ஸ் இருக்கு, லாங்கிடியூட்ஸ் இருக்கு, இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனா இல்லை? ஏன்னா இதெல்லாம் சர்க்கிள்ஸ். இப்போ நீங்க சொல்ற லாங்கிடியூட் சொல்றது ஒரு சர்க்கிள், பூமியை சுற்றிய ஒரு வட்டம். லாட்டிடியூட் இக்குவேட்டர் சொல்றதெல்லாம் பூமியை சுற்றிய வட்டங்கள், ஜியோடெசிக்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா த நேம் இஸ் என்ன ஞாபகம்? ஜியோடெசிக்ஸ். ஒரு சமமான ஒரு நிலையை எடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள்ல ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சீங்கன்னா, உங்க நோட்புக்ல ஒரு ட்ரையாங்கிள் வந்தா அதோட மூணு கோணங்களை கூட்டினா 180 டிகிரி வரும். ஆனால் நாட் ஆன் அ ஸ்பியர், ஸ்பெரிக்கல் ஸ்பியர் மேல பாத்தீங்கன்னா, இப்ப ஐ டிரா ட்ரை டு டிரா அ ட்ரையாங்கிள், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடையாது. என்ன மாதிரியானது? தேர் ஆர் சர்க்கிள்ஸ். ரிமெம்பர், நீங்க எனிதிங் தட் யூ டிரா இஸ் அ கார்ட் ஆஃப் அ சர்க்கிள்.
அந்த மூணு கார்டு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் உருவாகும். அதோட சம் என்ன இருக்கு? Is it greater than 180 degrees or less than 180 degrees? Greater than 180 degrees. நல்லா தெரியுமா? எடுத்து பார்த்தீங்களா? Okay. Does it depend on the size of the sphere? The radius of the sphere? These are mathematical questions you can ask. Why am I saying this? Actually, நீங்க செல்போன் பயன்படுத்தும் பொழுது And that is at the speed of light. This is very important. Okay, these are not electromagnetic waves. Okay, this is important. And electromagnetic spectrum is in the wire. So this is happening at the speed of light. Okay, so this connection that we are talking about is set up like that. The appo bhoomiyila merpagirile irukkuri oru pullikkum innoru pullikkum enna aagum? இந்த ஒரு புள்ளியிலிருந்து சேட்டலைட்டுக்கு ஒரு இருக்கும் போது அந்த சேட்டலைட்லேருந்து மறுபடியும் அந்த இருக்கிற ஒரு புள்ளிக்கு அந்த தகவல் வந்து சேரும். தட் இஸ் வை ஐ அம் சேயிங் யூ ஷுட் நோ திஸ் இஸ் ஆன் த ஸ்பியர். நார்மல் ஜியோமெட்ரி கிடையாது, ஸ்பெரிக்கல் ஜியோமெட்ரியில் ஆன் த ஜியோ டஸ் இட் ஹவு டு யூ டூ திஸ். திஸ் இஸ் சம்திங் தட் மேத்தமெட்டிஷியன்ஸ் டிஸ்கவர்ட் சம்வேர் இன் தி 19th சென்சுரி. எப்படி ட்ரையாங்குலேட் பண்ணுறது? ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் இருந்து, அப்போ சேட்டலைட் கிடையாது, ஸ்பேஸில் பற்றி ஒரு புரிதல் கிடையாது. பட் மேத்தமெட்டிக்ஸில் ஆல்வேஸ் தாட்அபவுட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸுடைய ஒரு சந்தோஷமே அதுதான். இதெல்லாம் டெக்னாலஜி பற்றி அக்கறை கிடையாது, இன்னைக்கு எந்த நிலையிலும் கிடையாது. கற்பனையாக ஒரு பிரச்சனையை நினைச்சு பார்த்து சால்வ் பண்ணுறது. என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க? 19th சென்சுரி மேத்தமெட்டிக்ஸில் தே ஃபவுண்ட் அண்ட் ஆன்சர் டு திஸ். இஃப் ஐ டேக் அ பாயிண்ட் ஆன், இஃப் ஐ டேக் டூ பாயிண்ட்ஸ் ஆன் அர்த், பூமியுடைய மேற்பரப்பில் ரெண்டு புள்ளிகள் எடுத்துக்கிட்டால், ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டால், அதிலிருந்து எப்படி ஒரு முக்கோணம் உருவாக்க முடியும் இல்லையா? அந்த முக்கோணத்துடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அதுதான் உங்களுடைய மொபைல் பயன்படுத்துகிற அல்கரிதம். இன்னைக்கு உங்களுடைய மொபைல் பயன்படுத்துகிற அல்கரிதம் இஸ் அ ஜியோடெசிக் ட்ரையாங்குலேஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் சம்திங் த 19th சென்சுரி ஜியோமெட்டர்ஸ் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ரீமான் ஸ்டடி திஸ் கைண்ட் ஆஃப் ஜியோமெட்ரிஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜியோமெட்ரிஸ், திஸ் இஸ் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஜியோமெட்ரி ஹி ஸ்டடி. அதோடைய விளைவு இங்கே வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜன் பற்றி சொன்னார் இல்லையா? ஸ்ரீனிவாச ராமானுஜன் கணிதத்தில் அற்புதமான பல கண்டுபிடிப்பு பேசுங்க. அவருடைய துறை என்ன தெரியுமா மேத்தமெட்டிக்ஸில்? நம்பர் தியரி. நம்பர் தியரி தான் அவருடைய அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. அவருக்கு வந்து உலகத்தில் மேத்தமெட்டிக்ஸ் தவிர ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சயின்ஸும் தெரியாது, டெக்னாலஜியும் தெரியாது, இங்கே வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து தெரியலாம். ஆனால் அவருடைய கணிதம் உங்களுடைய மொபைல் கை உள்ள இருக்கு தெரியுமா? அவருடைய கணிதம் இல்லாமல் இன்னைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் வேலை செய்ய முடியாது. இஸ் மேத்தமெட்டிக்ஸ் கவுன்சில். இதுதான் கணிதத்துடைய மிக சிறப்பான ஒன்று. மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ். இப்போ என்னுடைய ஆராய்ச்சி பற்றி நான் வந்து தேர்ந்தெடுக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆராய்ச்சிங்கிறது ஃபார்மல் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. பல விதமான கம்யூனிகேஷனை மேத்தமெட்டிக்கல் ரீதியாக ஸ்டடி பண்ண முடியும். நானும் என்னுடைய ஃபார்மல் ஒருத்தரும் அந்த ஆய்வில் பயன்படுத்திய அல்காரிதம்ஸ் ஒன்று இன்றைக்கு ப்ளூடூத் ஸ்டாண்டர்டில் இருக்கு. ப்ளூடூத் தான் தெரியுமா? ப்ளூடூத்ங்கிறது வந்து பல டிவைசஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய ஒன்று, அதனுடைய இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். அதில் என்ன பயன்படுத்தாங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு தொழில்நுட்பமும் தெரியாது. நான் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கும், வெரி கிளியர். மேத்தமெட்டிஷியன்ஸ் திங்க் அபவுட் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், ரைட்? பட் சம்ஹவ் அந்த மேத்தமெட்டிக்ஸுடைய தன்மை அது, யூ திங்க் அபவுட் இன்ட்ரெஸ்டிங் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் பிகாஸ் தேர் பசில்ஸ், ரைட்? மேத்தமெட்டிஷியன்ஸ் சால்வ் பசில்ஸ். தேர் ஆர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். That's interesting, you work on it and you solve and you prove a theorem. அவ்வளோதான். அந்த தேரம் முடிஞ்சுன்னா என் வேலை முடிஞ்சு.
அப்புறம் அதிலிருந்து ஏதோ ஒன்று உருவாக்கி அந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்குறது விளையாட் பண்ணுவாங்க. அந்த தொழில்நுட்பத்திலிருந்து பலரும் பல விதமான தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜிஸ் உருவாக்கும் பொழுது அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் உருவாகும், அது வந்து எல்லாத்துக்கும் வந்து சரி. அப்படிதான் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஒவ்வொன்றும் அதுதான். நீங்கள் இங்கே பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு தெரியலையா, ஆண்ட்ராய்டு ஃபோன், ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த மாதிரி பல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஒரு 100 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாரெல்லாமோ பண்ணதோடைய ஒரு எசன்ஸ் ஆண்ட்ராய்டு வந்து இங்க எல்லா மொபைலையும் கையில் வந்துச்சு. எதுக்காக இதை சொல்றேன்னா, எந்த ஒரு தொழில்நுட்பமும் எந்த ஒரு டெக்னாலஜியும் நீங்க வந்து அதை ஒரு கண்மூடித்தனமாக வெறும் கன்சியூமரா மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க படிக்கிற சயின்ஸும் இதுவும் பயனுள்ளது அல்ல. சயின்ஸ், தி இம்பார்ட்டன்ட் திங் சயின்ஸ் டீச்சர்ஸ் யூ இஸ் டு க்வெஸ்சன் வாட் இட் இஸ், ஹவு டஸ் சம்திங் ஒர்க். இந்த ஃபேன் எப்படி சுற்றுது, ஃபேன் எப்படி சுற்றுது தெரியுமா? அதுக்குள்ள ஒரு காயில் இருக்கு, அந்த காயில் இப்படி எப்படி சுற்றும், தட் கிரியேட்ஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்போது, எலக்ட்ரிசிட்டி வரும்பொழுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, அதில் ஒரு மொமெண்டம் உருவாகி சுற்றுது. ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இது தொழில்நுட்பத்துக்கு சரளம் தேவையில்லை. நீங்களே இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் பார்க்க முடியும், கற்றுக்க முடியும், வீடியோ இருக்கு பார்க்கலாம். டியூப்லைட் எப்படி வேலை செய்யுது தெரியுமா? ஒவ்வொன்றத்தையும் கேள்வி கேட்கணும். டியூப்லைட் எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரியாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. 21வது நூற்றாண்டில் வளரக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதுவும், ஒரு கார் ஓடுதா, கார் எப்படி ஓடுது, ஹவு திங்ஸ் ஒர்க். இந்த பால் பாயிண்ட் பேனை பயன்படுத்துறீங்களே, அந்த பால் பாயிண்ட் பேனால் அந்த முன்னே எப்படி இங்கு வருது? சரி, Why is it called a ball? What is a ball doing there? And the ball illama vera edha panna vacha and the ball point kanga vela seiyuma? They have been telling me. Appo eppadi vela seiyudhu? Don't forget to ask this question. The answers are very simple. The science that you know is more than enough. உங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸை வச்சுட்டு இதுக்கெல்லாம் விடை காண முடியும். உங்களுக்கு புரியாதது எதுவுமே இல்லை. இதில் எதுவுமே மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது, சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஆனால் ஒன்று தெரிஞ்சே ஆகும், எது? மேத்மேட்டிக்ஸ். ஐ ஆம் அஃப்ரைட். மேத்மேட்டிக்ஸ் இல்லாமல், மேத்மேட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ். மொபைல் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுதுன்னா, யூ வில் நீட் சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜியோமெட்ரி. கொஞ்சம் ஜியோமெட்ரி தெரியணும். இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுது, 9th standard students ஓட ஒரு தடவை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண இன்டர்நெட்டை பயன்படுத்தி டு ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி எர்த். ஹவு டு யூ திங்க் யூ கேன் டு யூசிங் இன்டர்நெட் டெக்னாலஜி? ப்ராப்ளம் என்ன? பூமியுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ட்ரேஸ் ரூட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ட்ரேஸ் ரூட் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு தகவலையும் அனுப்பும் பொழுது சேட்டலைட் மூலமாக போகுது சொன்னீங்க, ஒன்று கிடையாது, நிறைய ஹாப்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணோம்னா, இங்கிருந்து ஒரு பேக்கெட்னு சொல்லுவாங்க, ஒரு மெசேஜ் வச்சுருக்கீங்க, ஒரு பேக்கெட் மெசேஜ் நெட்ஒர்க்கில் போய் பார்த்தீங்கன்னா டெலிவரி பேக்கெட். ஒரு பேக்கெட் வந்து இங்கிருந்து ஹாங்காங் அனுப்புவோம், ஹாங்காங்கிலிருந்து லாஸ் ஏஞ்சலஸ், லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து நியூயார்க், நியூயார்க்லேருந்து பெர்லின், பெர்லின்லேருந்து துபாய், துபாயிலிருந்து மும்பை, மும்பை டு சென்னை. எதுக்காக இந்த மாதிரி அனுப்புறோம், பூமியை சுற்றி ஒரு தடவை ஓரம் வந்துருக்காங்க. ரேஸ் ரூட் பண்ணிங்கன்னா, இட் வில் ஷோ ஹவு அந்த வாட் வாட் டைம் டிட் இட் லீவ் சென்னை, நெக்ஸ்ட் ஹவு டிட் இட் கம் டு ஹாங்காங். பசிபிக் ஓஷனில் போகிறது, பசிபிக் ஓஷனில் அண்டர் வாட்டர் கேபிளில் போகும், ஆஸ்திரேலியா, ஆக்சுவலி ஆஸ்திரேலியா, சென்ட்ரல் ஆஸ்திரேலியா, அண்டர் வாட்டர் கேபிளில் போகும். ஆன் லேண்ட் இட் கோஸ் வேர் சாட்டலைட். You know the speed of light in a coaxial cable. Public domain la kadupidik mudiyum. Underwater la adoda speed enna kadupidik mudiyum. Refraction paak mudiyum. Inda vaathaiyila na payanpaduthilla idella unga science book la irukra vaathala. Onnume illa. Actually okkarndu palli maanavargalodu senda paakkalam. Idu ellathin eda oduthu evlo time aagum calculate panna mudiyum. Motha time evlo aachu? Inga calculate the distance varum. Distance vechi circumference kandupidik mudiyum. We calculated the circumference of the Earth to 3 decimal places. Okay. Internet la payanpaduthina, internet la poi neradiya search engine payanpaduthi enna kettu badhil solradhu kedaiyadhu. Adudaiya adu eppadi vera seiyudhen therinjittu adha payanpaduthi nama nammudaiya kelvi vidai kanum. Okay. I am saying this is not something with you know ero periya illa kedaiyadhu. Ungala pondra maanavargalodu seiyadhu.
நிறைய அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம் உங்க கையில் இருக்கு, இன்டர்நெட். அதுல மகா குப்பையானதும் இருக்குது, அற்புதமான சயின்ஸ் டெக்னாலஜியும் இருக்கு. துரதிருஷ்டவசமாக எங்களுடைய தலைமுறை உங்களுக்கு கொடுத்துருக்கிட்டு எல்லாம் சேர்ந்தது கலப்படமான ஒண்ணு. ஆனால் நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்திலையும் உங்களுடைய கற்றல் திறனிலையும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இதிலிருந்து ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் நீங்கள் கேள்வி கேட்டு இது எப்படி வேலை செய்யுது எப்படி வேலை செய்யுது திரும்ப திரும்ப கேட்டுட்டு புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கையில் எடுக்க முடியும். யூ கேன் ஹேண்டில் இட், யூ கேன் கண்ட்ரோல் இட். யூ வோன்ட் பி ஜஸ்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி பட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி. அப்படிங்களா? ஐ வாண்ட் யூ ஆல் டு திங்க் நாட் அஸ் கன்சியூமர்ஸ். அதை எப்படி நம்ம காசு விட்டு வாங்குவோம் பயன்படுத்துவோம், புது ஆப் என்ன வந்திருக்கு நான் பயன்படுத்துவேன், அது மட்டும் நிற்கக்கூடாது. இது எப்படி வேலை செய்யுது, நாளைக்கு நான் இதை உருவாக்குனா நான் என்ன செய்ய முடியும், இந்த கேள்வி இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஐ கேரண்டி வித்இன் 10 இயர்ஸ் யூ வில் கிரியேட் யுவர் ஓன் டெக்னாலஜி. திஸ் இஸ் என்டையர்லி பாசிபிள், இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஐ வெல்கம் யூ, இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் டைம் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதில் பெரிய சமூக பாதிப்பு இருக்கு. நீங்கள் காலையில் பேசிட்டு இருந்தீங்க லாட் ஆஃப் நிறைய சோஷியல் மீடியா வர வர அது வந்து எப்படி நம்மளுடைய மனசெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது தெரியுது. ஸோ தட் இஸ் அனதர் திங், யூ ஹவ் டு கிரியேட், யூ ஹவ் அ கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட். இது எல்லாத்தையும் விமர்சனம் பார்க்கறதோடு பார்க்கணும். இன் ஃபேக் நியூஸ் வந்துச்சு, என்னெல்லாமோ போடுறாங்க, சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருந்தோம்னா நம்மளால வளர முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் டு டெவலப் கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட். பட் அதை எல்லாத்தையும் விட கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக வந்து, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அகேஷன், லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயம் உங்கள் கையில் இருக்கு. நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் எக்ஸாம்ல, ஆனால் அதெல்லாம் போகாது. இந்த கேள்வி கேட்கணும், விடை தேடணும், நீங்களே பல விஷயங்களை கண்டுபிடிக்கணும், மற்றவங்களோட ஷேர் பண்ணணும், சேர்ந்து பல விடைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டா டெஃபினெட்லி ஃபியூச்சர் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.